மிக பிரம்மாண்டமான ஊரே பயப்படக்கூடிய கான்சர் கோட்டையோட தலைவன் கத்தார். கத்தாரோட கீப்புக்கு பிறந்த பையன் தான் வரதன். வரதனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் தேவா. கத்தாரோட ஒரிஜினல் பொண்டாட்டியோட மகனுக்கும் இந்த முறதவரி பிறந்த வரதனுக்கும் இப்ப சண்டை நடக்குது. சரி, என்ன சண்டைன்னு நான் சொல்லிடுறேன். இவங்களோட மன்னர் வம்சத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் மூக்குல ஒரு மூக்குத்தி மாதிரி ஒரு சின்ன வட்ட வடிவிலான ஒரு பொருள் ஒன்னு போட்டிருப்பாங்க. அந்த மூக்குத்தி மாதிரி இருக்கிற பொருளை முதல் பொண்டாட்டிக்கு பிறந்த பையன் இந்த வரதனை போட விடாம பண்றாரு. இந்த மூக்குத்திய போறதுக்கு ஒரு பெரிய தகுதியும் தராதரமும் வேணும், ஏதாவது பெரிய சம்பவம் பண்ணிருக்கணும், அப்பனதான் இந்த மூக்குத்தியை போட முடியும் அப்படின்ட்டு சொன்னதோட மட்டும் இல்லாம கீழே குஸ்தி போட்டி நடந்துட்டு இருக்கு. அந்த குஸ்தி போட்டியில ஜெய்சாண்டிக்கு நின்றுட்டு இருக்க அந்த நபரை தோற்கடிச்சா மட்டும்தான் இந்த மூக்குத்திய உன்னால போட முடியும் அப்படின்னு முதல் பொண்டாட்டிக்கு பிறந்த பையன் சொன்ன காரணத்தினால தன்னோட உயிர் நண்பன் வரதனுக்காக அந்த ஜெய்சாண்டிக்கா இருக்க அந்த நபர் கூட போட்டி போறதுக்காக தேவா இங்கிருந்து போறாரு. குஸ்தி போட்டிக்கு போறதுக்கு முன்னாடி அந்த கரண்ட் கம்பத்துல இருக்க கரண்ட் ஒயரை கட் பண்ணி விட்டுட்டு சரியான சமயத்துல அந்த கரண்ட் ஒயர் கீழே விழுக அந்த கரண்ட் ஒயரை கையால தாங்கி பிடிக்கிறாரு. சோ எலக்ட்ரிசிட்டி அவரோட உடம்புல பாஞ்சு கரண்ட் தூக்கி அடிக்கப்பட்டு அந்த ஜெய்சாண்டிக் நபரும் கீழே போய் விழுகிறாரு. இப்படி தன்னோட உயிர் நண்பனுக்காக தன்னோட உயிரையும் தியாகம் பண்ணக்கூடிய நிலைமையில் இருக்காரு தேவா. இப்ப அந்த குஸ்தி போட்டியிலும் ஜெயிச்ச காரணத்தினால மன்னர் வம்சத்துல போடக்கூடிய அந்த மூக்குத்திய இப்ப வரதன் போடுறாரு. நாட்கள் போகுது. தேவா அவரோட வீட்டு கதவுல நிறைய ஆணிகள்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. உள்ள அம்மா அப்படி கூணிக்குறி உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம பரபரப்பா பாத்துக்கிட்டு இருக்கும் போது நிறைய கார்கள்லாம் அந்த இடத்துல வரத பார்க்க முடியுது. என்ன விஷயம் அப்படின்னா இந்த கான்சர் நாட்டில் இருக்க சில கும்பல் தேவாவோட அம்மா மேல கை வைக்கிறதுக்காக வந்திருக்காங்க. இப்போ கதவையும் உடைச்சு உள்ள அம்மா மேல கை வைக்க போகும்போது இந்த பக்கம் தேவாவை நல்லா ஈர்க்கமா கட்டி வச்சிருக்காங்க. அவர்னாலையும் எதுவும் பண்ண முடியல. இப்போ இன்னொரு பக்கம் வேகமா இன்னொரு கார் ஒண்ணு வருது. அந்த கார்ல இருந்து நம்ம தேவாவோட உயிர் நண்பனான வரதன் இறங்குறாரு. இந்த கான்சர் நாட்டுக்கு அவரும் ஒரு மன்னர் அப்படின்ற காரணத்தினால தன்னோட கையில் இருக்க ஒரு பெரிய காப்பு ஒண்ணு இருக்கு. அந்த காப்பு தான் இந்த கான்சர் நாட்டோட ஒரு பெரிய தலைநகரோட ஒரு பகுதியை சார்ந்தது. அந்த காப்பையும் அந்த கும்பல் கிட்ட கொடுத்து இதுக்கு மேல அவங்களை எதுவும் தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த கும்பலை விரட்டி அடிச்சுட்டு இப்போ இந்த கான்சர் நாட்டில் இருந்து தேவாவையும் தேவாவோட அம்மாவையும் வெளியே போறதுக்காக உதவி பண்றாரு வரதன். இதுக்கு மேல இந்த கான்சர் நாட்டுக்குள்ள இனிமேல் நீ வரமாட்டையா அப்படின்னு வரதன் தேவா கிட்ட கேட்கும் போது உனக்காக தூண்டு இல்ல, எறாவாவும் இருப்பேன் சுறாவாவும் இருப்பேன், நீ கூப்பிட்டா உனக்காக நான் கண்டிப்பா நான் வருவேன் அப்படின்னு சத்தியத்தையும் கொடுத்துட்டு போறாரு தேவா. இப்போ வருஷங்கள் பல போகுது. கிருஷ்ணகாந்த் அப்படின்ற ஒருத்தரோட பொண்ணு இந்தியாக்குள்ள வராங்க. 7 வருஷமா கிருஷ்ணகாந்தையும் கிருஷ்ணகாந்தோட பொண்ணும் இந்தியாக்குள்ள வந்தாங்க அப்படின்னா தொக்கா தூக்கல அப்படின்ட்டு நிறைய கும்பல் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சேட்டலைட் மூலமாவும் சிசிடிவி மூலமாவும் 7 வருஷமா இவங்க ரெண்டு பேர்த்தோட முகம் எங்காவது சிக்குமா அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கும் போது இந்த பொண்ணு இந்தியாக்குள்ள வந்த விஷயம் இப்போ சிட்டி ஃபுல்லாவே பரவுது. இந்தியா ஃபுல்லாவும் இந்த பொண்ணை தேடுறதுக்குண்டான தேடுதல் வேட்டையில இருக்காங்க. அதோட ஏர்போர்ட்டுக்கே அனுப்பிச்சு எப்படியாவது இந்த பொண்ணை கடத்தணும் அப்படின்னு ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு தரப்பு. அதுல ஒரு தரப்பு அம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தவங்க, அவங்க ஒரு பெரிய கட்சியில இருக்காங்க. 7 வருஷமா கிருஷ்ணகாந்தையும் கிருஷ்ணகாந்தோட பொண்ணையும் தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களோட ஆளுங்கள் எல்லாத்தையும் ஏர்போர்ட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இன்னொரு தரப்பு நம்ம மைம் கோபி. மைம் கோபி இப்போ கிருஷ்ணகாந்துக்கு கால் பண்ணி உன்னோட பொண்ணை ஏங்க அனுப்பிச்சு வச்ச, தப்பு பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்கும் போது கிருஷ்ணகாந்த் எனக்கு இந்த விஷயமே தெரியாது அப்படின்னு சொல்றாரு. எப்படியாவது என்னோட பொண்ணை காப்பாத்தணும் சொல்ல இப்போ மைம் கோபி இன்னொரு நம்பருக்கு கால் பண்ணி வாக்கு காப்பாற்ற வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்ல இப்போ ஏர்போர்ட்ட காமிக்கிறாங்க. பரபரப்பா இருக்கு. இந்த பக்கம் அம்மாவோட ஆளுங்கள் எல்லாரும் சுத்தி நின்னுகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம மைம் கோபி ஒவ்வொரு கார்லயும் ஒவ்வொரு பாம்ப செட் பண்ணி வைக்கிறாரு. அம்மாவோட ஆளுங்க இப்போ அந்த பொண்ணையும் கடத்தி கொண்டு போறாங்க. ஆனா இங்கதான் இன்னொரு ட்விஸ்ட் அப்படின்னா அந்த கடத்தி கொண்டு போற வேனை ஓட்டிட்டு போறதே நம்ம மைம் கோபி தான். இப்போ வழி தடுமாறி போக இப்போ இந்த வண்டியை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அம்மாவோட ஆளுங்களா பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது அந்த பாம்ப எல்லாத்தையும் வெடிக்க வைக்கிறாரு. இப்போ அந்த பொண்ணையும் சேஃபா உள்ள கூட்டிட்டு வந்துடுறாரு. அதோட கிருஷ்ணகாந்துக்கும் கால் பண்ணி இப்போ அப்பாவையும் பொண்ணையும் பேச வைக்க இப்போ இந்தியால இந்த பொண்ணை காப்பாத்துறதுக்கு வேற எங்கேயுமே இடம் கிடையாது. ஒரே ஒருத்தவங்க மட்டும்தான் இருக்காங்க. அதுதான் நம்ம ஹீரோவோட அம்மா. அசாம்ல பர்மாவோட எல்லையில ஹீரோவும் ஹீரோவோட அம்மாவும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஹீரோவோட அம்மா ஒரு ஸ்கூல்ல டீச்சரா இருக்காங்க. இப்போ இந்த பொண்ணை ஒரு டீச்சரா அந்த ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு வச்சோம் அப்படின்னா ஹீரோ கிட்ட இருந்து இவங்க பாதுகாப்பா இருப்பாங்க அப்படின்னு ஒரு முடிவு பண்றாரு மைம் கோபி. சோ சொன்ன மாதிரியே அந்த ஊர்ல ஒரு சின்ன ஸ்கூல்ல இவங்க டீச்சரா அங்க ஜாயின் பண்றாங்க. இப்போ அந்த கட்சியில இருக்க ஓபிளி அம்மாக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணு சாப்பிடாம கொல்லாம பழையப்பா படத்துல நீலாமரி எப்படி இருப்பாங்களோ 7 வருஷமா ஒரே ரூம்குள்ள அடைஞ்சு கிடக்குறாங்க. இந்த கிருஷ்ணகாந்தையும் கிருஷ்ணகாந்தோட பொண்ணையும் பழி வாங்குறதுக்காக சிசிடிவி ஃபுல்லா செக் பண்ணி பாக்குறாங்க எங்கேயாவது இந்த பொண்ணு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு. இந்த கட்சியில இருக்க ஓபிளி அம்மா கீழ ரெண்டு தரப்பு சிசிடிவில செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு தரப்பு இந்த கிருஷ்ணகாந்தையும் கிருஷ்ணகாந்தோட பொண்ணும் எங்கேயாவது இருப்பாங்களா அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் 7 வருஷமா ஒரு நபரை தேடிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் நம்ம ஹீரோ வேதா. ஏன்னா இந்த கிருஷ்ணகாந்தோட பொண்ணு எங்க இருக்காளோ கண்டிப்பா அங்க இந்த ஹீரோ இருப்பான் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. இப்போ இந்த பொண்ணை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இந்த ஹீரோ வேதாவை கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு ஒரு டீம் தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஊரே பரபரப்பா இந்தியா முழுக்க வேதாவை தேடிக்கிட்டு இருக்கும் போது வேதா இந்த 7 வருஷமா அந்த அசாம் பகுதியில பர்மாவோட எல்லையில என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றது நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சாகணும். ஹீரோ வேதா இருக்க ஏரியால அவர் ஒரு மெக்கானிக்கா இருக்கிறாரு. எந்த ஒரு சண்டை சச்சரவுக்கும் போகாம அவருண்டு அவரோட வேலை உண்டு அப்படின்னு பொறுமையா இருக்கிறாரு. அதோட அங்க இருக்கிற
குழந்தைங்க கூட எல்லாம் ஜாலியா கிரிக்கெட் விளையாடிக்கிட்டு சாயந்தரம் 6 மணி ஆச்சுன்னா வீட்டுக்கு வரணும் அப்படின்றது அம்மாவோட கட்டளை. சோ அந்த கட்டளை கிடங்க அவங்களுக்கு கட்டுப்பட்டு அங்க அந்த ஏரியால நம்ம ஹீரோ வேதா பொறுமையா இருக்கிறாரு. ஆனா வேதா தன்னோட அம்மாவுக்கே தெரியாம ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது இந்த கிருஷ்ணகாந்தோட பொண்ண பாதுகாப்பா வச்சிருக்கிறதா அவரோட வேலை. அந்த வேலையை கச்சிதமா பாத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா யாருக்குமே இதுக்குமே டவுட் வராத அளவுக்கு நடந்துக்கிறாரு. இப்போ 100 மில்லியன் டாலர் மதிப்பிலான ஒரு பொருளை இங்க இருந்து நேபாளுக்கு கொண்டு போகணும் ஒரு ட்ரக் மூலமா. அந்த கண்டெய்னர் எப்படியாவது சேஃபா கொண்டு போகணும் அப்படின்றதான் ஒப்புளி அம்மாவோட தரப்பு. இப்போ ஒப்புளி அம்மா கீழே வேலை செஞ்சிட்டு இருக்க வேதா அப்படின்ற ஒருத்தர் இந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிராஸ் பண்ணி போறாரு. முக்கியமா அந்த கண்டெய்னர் எல்லாத்துலயும் இவங்களோட சீல் இருக்கு. இந்த சீலை பார்த்தவங்க எல்லாருமே பதறி போறாங்க, துடிச்சு போறாங்க. ஏன்னா இந்த சீலை பத்தி வெளிய சொன்னாவோ இல்ல அந்த ஊரை பத்தின பேச்சு எடுத்தாவோ அந்த பேச்சு எடுக்கிறக்க முன்னாடியே இவங்க எல்லாரும் உயிரோடு இருக்க மாட்டாங்க அப்படின்றது ஒரு பயம். அந்த பயத்தினால இந்த சீலை எந்த ஒரு செக் போஸ்ட்லயுமே யாருமே தடுக்க கூடாது அப்படின்னு ஆல் ஓவர் இந்தியாவுக்கும் தகவல் போகுது. அதோட எந்த செக் போஸ்ட்லயுமே இந்த வண்டியை நிறுத்தாம அவங்க பாட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க. இப்படி பரபரப்பா போய்கிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் கிருஷ்ணகாந்தோட பொண்ணை தேடிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. இப்போ அசாம்ல அந்த குறுகிய பகுதியில கோல்ட்மைன் இருக்கிற இடத்துலதான் இந்த பொண்ணு இருக்கு அப்படின்றது இந்த ஒப்புளியம்மா தரப்பில் இருக்க இன்னொரு சிசிடிவி மூலமா கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ அவங்களோட ஆளுங்க எல்லாருமே இந்த அசாம் பகுதியில் இருக்கிறவங்க கிட்ட சொல்லி அங்க இருக்கிற ஒரு நபரை இந்த பொண்ணை போய் போட்டோ எடுத்து கூட்டிட்டு வா நம்ம ஏரியாக்கு அப்படின்னு ஆர்டர் போட, இப்போ இந்த பொண்ணை தூக்குறதுக்காக இந்த ஒப்புளியம்மா தரப்பில் இருக்க ஒரு அடியாளு அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு செல்பி எடுத்து இப்போ அந்த பொண்ணை கூட்டிட்டு போகும்போது அங்க வேலை செஞ்சிருக்கிறவங்க எல்லாருமே பயந்து போய் பாக்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோவோட அம்மா வந்து யாராவது அந்த பொண்ணை காப்பாத்துங்களே அப்படின்னு சொல்லும் போது, ஏன் உன்னோட பையனும் ஆம்பளை தானே அவனை நீ காப்பாத்த சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லும் போது இப்ப ஹீரோ இது எல்லாமே பார்த்து வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்காரு. அவர் எந்த ஒரு விஷயமே பண்ணல, சிலையாட்டு நின்னுகிட்டே இருக்காரு. ஏன்னா அம்மாவோட பேச்சுக்கு கட்டுப்பட்டு நின்னுகிட்டு இருக்காரு. இப்ப அம்மா மட்டும் ஊனு ஒரு வார்த்தை சொன்னா அங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் சுக்குநூறா பொழந்து கட்டிட்டு அந்த பொண்ணை காப்பாத்திருவார். ஆனா இன்னும் அம்மா எந்த ஒரு பேச்சுமே சொல்லாத காரணத்தினால இப்ப இந்த பொண்ணை அந்த வேன்ல கொண்டு போய் கட்டி வச்சு கதவை சாத்துறாங்க. உடனே அம்மாவும் எப்படியாவது அந்த பொண்ணை காப்பாத்து அவங்க எல்லாரும் சுக்குநூறா போகணும் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷமே கிருஷ்ணகாந்த் பொண்ணை தூக்கம் வந்தவங்க எல்லாத்தையும் சதர அடிக்கிறாரு. தாறுமாற சண்டை நடந்துகிட்டு இருக்கு. இப்ப கிருஷ்ணகாந்த் பொண்ணையும் காப்பாத்திராரு நம்ம ஹீரோ வேதா. ஆனா அம்மாவோட மனசுல நிறைய பயம் இருந்துகிட்டே இருக்கு. நம்ம இனிமேல் இங்க இருந்தோம் அப்படின்னா இது நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ஊரை விட்டு கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் இந்த 100 மில்லியன் டாலர் இருக்கக்கூடிய ஒரு பொருளை கண்டெய்னர்ல கொண்டு வந்துட்டு இருக்க இந்த வேதா இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட இன்னொரு பொறுப்பும் கொடுக்கப்படுது. இந்த கிருஷ்ணகாந்தோட பொண்ணு அந்த ஏரியால தான் இருக்கா, அந்த பொண்ணு நீ நம்ம இடத்துக்கு கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்ல இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வேதாவும் அவரோட அம்மாவும் இந்த ஊரை விட்டு காலி பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. ஆனா கிருஷ்ணகாந்தோட பொண்ணு அதே ஊர்லதான் இருக்காங்க. இப்போ கண்டெய்னர்ல வந்தவங்களும் இந்த பொண்ணு அவங்களோட வண்டியில ஏத்திட்டு கடத்தி கொண்டு போய்கிட்டு இருக்கும் போது இப்போ கிருஷ்ணகாந்தோட பொண்ணை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அம்மாவும் ஆர்டர் போட இப்ப அம்மாவோட பேச்ச கேட்டுக்கிட்டு அம்மாவை பாதி வழியில இறக்கி விட்டுக்கிட்டு இப்ப அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக மல உச்சியில இருந்து கீழே நின்னுகிட்டு இருக்க இவங்களோட கண்டெய்னர் எல்லாத்தையும் தன்னோட கார்ல இருக்க ஹெவி லான்ச்சர் மூலமாவும் புல்லட் மூலமாவும் ரைபிள் மூலமாவும் எல்லாத்தையும் சுக்குநூறா உடச்சு தள்ளுறாரு. அந்த இடமே கலைபரமா மாறி போகுது. எல்லாமே பரபரப்பா இருக்காங்க. தாறுமாற சண்டை நடந்துகிட்டு இருக்கு ரெண்டு தரப்புக்குமே. இதுல இன்னொரு டிஸ்ட் என்ன அப்படின்னா இந்த கண்டெய்னர்ல வந்த ஆளுங்களா இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாத்துக்கும் ஹீரோ வேதா இந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு தெரியாது. ஆனா ஹீரோ வேதா தான் அந்த இடத்துல நின்று சரம் மாதிரியா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. பல அடியாட்கள் எல்லாத்தையும் தாறுமாற தம்சம் பண்ணிக்கிட்டு இப்ப அந்த புகைக்கு நடுவுல இருந்து வெளியே வர வேதாவை பார்த்த உடனே அங்க கண்டெய்னர்ல வந்தவங்க எல்லாரும் மிரண்டு போறாங்க, ஓடி போறாங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு அப்படின்றதையும் அந்த சம்பவத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறது வேதா அப்படின்றதையும் ஒப்புளி அம்மா கிட்டையும் ஒப்புளி அம்மாவோட பொண்ணு கிட்டையும் இப்போ தகவல் போக, அந்த தகவலை கேட்டதுக்கு அப்புறம் வேதா உயிரோடு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க எல்லாத்துக்கும் கைகள்லாம் நடுக்கம் எடுக்க ஆரம்பிக்குது. அப்படி ஒரு சம்பவத்தை பண்ணிருக்கிறாரு வேதா. இப்படி 7 வருஷமா ஒருத்தனை தேடிட்டு இருக்கும் போது அந்த 7 வருஷமா தேடின ஒருத்தர் கண்ணு முன்னாடி இப்போ ஃபைட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கைகாலெல்லாம் நடுக்கம் எடுக்கிற அளவுக்கு அப்படி வேதா என்ன பண்ணிருக்கா அப்படின்றது நமக்கு இன்னும் தெரியல. ஆனா பயங்கரமான சம்பவமா இருக்குது அப்படின்றது மட்டும் நமக்கு நல்லாவே தெரியுது. இந்த இடத்துலதான் ஒப்புளி அம்மாவோட பொண்ணு சூப்பரா வந்து ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னா கிருஷ்ணகாந்தோட பொண்ணை இந்த கண்டெய்னர்ல ஏத்தி விட்டதே இந்த ஒப்புளி அம்மாவோட பொண்ணோட ஐடியா தான். ஏன்னா இந்த சீலை யார் நிறுத்துறாங்களோ அந்த தகவல் கண்டிப்பா இந்த சீலுக்கு உண்டான உரிமையான அந்த கான்சார் கோட்டைக்கு போகும். அப்படி போச்சுன்னா இவனை அதாவது நம்ம ஹீரோவை அழிக்கிறதுக்கு உண்டான ஒரு வேலையை அந்த கான்சார் கோட்டையில் இருக்கிறவங்களை பாத்துப்பாங்க. நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை அப்படின்ற ஒரு ஐடியாவை ஒப்புளி அம்மாவோட பொண்ணு போட்டிருக்காங்க. இப்ப இவங்களோட டார்கெட் என்ன, கிருஷ்ணகாந்தோட பொண்ணை அழிக்கணும். ஆனா இப்போ ஒரே கல்லுல 2 மாங்காவா, கிருஷ்ணகாந்தோட பொண்ணையும் அழிச்ச மாதிரி ஆச்சு, கான்சார் கோட்டையோட சீலை நிறுத்தின ஹீரோவையும் அழிச்ச மாதிரி ஆச்சு அப்படின்னு 2 ஐடியா போட்டிருக்காங்க. இது வரைக்கும் யாரும் அந்த சீலை நிறுத்தினது கிடையாது. இப்ப முதல் முறையா ஒருத்த நிறுத்திருக்கா அப்படின்ற தகவல் கான்சார் கோட்டைக்கு போகுது. அந்த கான்சார் கோட்டையோட அரியாசனத்துல உட்கார்ந்து இருக்கிறது நம்ம வரதன். ஆல்ரெடி நமக்கு நல்லாவே தெரியும் வரதனும் தேவாவும் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட், திக் ஃப்ரெண்ட். ஆனா இப்போ இந்த 7 வருஷமா இவங்க ரெண்டு பேருக்கும்
பரம்பரை பகை மாறி ரெண்டு பேரும் மூட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு பகை இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளயும் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த தகவல் இப்ப வரதன் கிட்ட போகுது. இப்ப வரதன் ஒரு விஷயத்த சொல்றாரு, அந்த சீலை உருவாக்கினதே அவன் தான், அந்த சீலுக்கு சொந்தக்காரனே அவன் தான், அந்த சீலை உருவாக்கினவனே அந்த சீலை தடுத்து நிறுத்தினா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது அப்படின்னு வரதன் சொல்றாரு. அதோட அவனை நான் சும்மா விடமாட்டேன், எனக்கும் அவனுக்கு இருக்கிற பகை பகைதான் அப்படின்ட்டு வரதன் ஒரு முடிவெடுக்கிறாரு. இப்படி பல உண்மைகளையும் பல சம்பவங்களையும் பல அதிர்ச்சிகளையும் இப்போ வரதன் சொல்லிக்கிட்டு இருக்கிறத பார்க்கும் போது நமக்கே தெரியுது, ஏதோ ஒரு பெரிய சம்பவத்தை தேவா பண்ணிட்டு இருந்திருக்காரு அப்படின்றது. இப்போ உங்க எல்லாரோட மனசுலயும் ஒரு ஆர்வம் இருந்திருக்கும், இந்த தேவா யாரு, இதுக்கு முன்னாடி என்ன சம்பவத்தை பண்ணிருக்காரு, அப்படி எல்லாருமே பயப்படுற அளவுக்கு இவர் பண்ண சம்பவங்கள் எல்லாம் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு உங்க மனசுல இருக்கிற ஆர்வத்துக்கு நான் இப்போ தீனி போட போறேன். அடுத்து நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாருமே இப்போ தேவாவையும் வரதாவையும் என்ன சம்பவங்கள் இதுக்கு முன்னாடி அரங்கேறிச்சு அப்படின்றத பத்தி தான் இருக்க போகுது. கிட்டத்தட்ட வீடியோ ஸ்டார்ட் பண்ணி 10 நிமிஷத்துக்கு மேல போயாச்சு. இன்னுமே நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பட்டிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களோட நண்பர்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு உங்களோட மனசுல இருக்கிற எண்ணங்களை இந்த வீடியோவோட கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. கண்டிப்பா அதுக்கு நான் ரிப்ளை பண்றேன். இது நீங்க எனக்கு பண்ற ஒரு உதவியா இருக்கும் அப்படின்றத நான் மனசார கேட்டுக்கறேன். இப்போ அடுத்து நடக்க போற சம்பவத்தை பத்தி நான் சொல்ல போறேன். 1147 வருஷத்துல இந்த கான்சர் பகுதியில் மூணு விதமான டிரைபல்ஸ் குடிகள் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. மன்னார் டிரைப், சௌரியங்கா டிரைப், கனியார் டிரைப் அப்படின்னு மூணு விதமான குடிகள் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அந்த மூணு குடிகளையும் அசைச்சு பார்க்க யாருனாலுமே முடியல. வருஷங்கள் பல போனாலுமே 1947 வருஷத்துல ஒரு பெரிய அமைப்பை இந்தியா ஃபுல்லா உருவாச்சு. அதாவது இந்தியாவில இருந்து ஆங்கிலேயரை விரட்டி அடிச்சாங்க. அப்ப கூட இந்த கான்சர் பகுதியில் இருக்கவங்க யாருமே இந்திய பகுதிக்கு சேர்ந்தவங்க கிடையாது அப்படின்றதையும், இந்தியால நீங்க எந்த சட்டங்கள் போட்டாலும் அது இந்த கான்சர் பகுதிக்கு சேராது, ஆனா இந்த கான்சர் பகுதியில் என்ன சட்டங்கள் போட்டாலுமே அந்த சட்டங்கள் எல்லாம் உங்களோட இந்திய பகுதிக்கு சேரும் அப்படின்றத இந்த மூணு குடிகளுக்குமே முன்னோடியா இருந்த ஒருத்தர் அதை நிறுவனாரு. அவரும் மன்னார் டிரைபல சேர்ந்தவர். அது மட்டும் இல்லாம இந்த கான்சர் பகுதியை யாருமே தாக்க கூடாது அப்படின்றதுனால இந்திய பகுதியில் இருக்கிற எல்லா அரசியல்வாதிகளையும் இவங்களோட கண்ட்ரோல வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப பணம், செல்வாக்கு, சொத்துன்னு எல்லாமே வந்து கைக்கு மீறி போன காரணத்தினால இந்த மன்னர் வகையாவை சேர்ந்த மூத்த குடியா இருக்கிற அவரு ஒரு நிபந்தனை புக் அப்படின்னு ஒண்ணு எழுதுறாரு. அந்த நிபந்தனை புக்ல நிறைய சட்டத்திட்டங்கள் வரைமுறைகள் எல்லாம் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. அதை தாண்டி இந்த கான்சர் பகுதியில எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றதையும் இந்த கான்சர் பகுதியை கிட்டத்தட்ட 101 பகுதிகளா பிரிச்சிருக்காரு. இந்த 101 பகுதிகளுக்கும் ஒவ்வொரு தலைவரை நிரூபிச்சு அந்த ஒவ்வொரு தலைவர்களுக்கும் ஒவ்வொரு ஓட்டு உரிமையை கொடுத்திருக்காரு. அதோட இந்த கான்சர் பகுதியோட சட்டத்திட்டங்களை பாதுகாக்கிறதுக்காக 8 அமைச்சர்கள் இருக்காங்க. அந்த அமைச்சர்களுக்கு பேரு காப்பாளர்கள் அப்படின்னும், அந்த ஒவ்வொரு காப்பாளர்களையும் இந்த மூணு டிரைபல் இருந்து ஒவ்வொருத்தர நிரூபிச்சிருக்காரு. இப்போ வருஷங்கள் பல போக இந்த மன்னர் வகையாவை சேர்ந்த மூத்த குடி இறந்து போயிடுறாரு. அவரு போனதுக்கு அப்புறம் அவரோட பதவியில அவரோட பையன் தான் இருக்கணும் அப்படின்னு மன்னர் வகையால இருக்கிறவங்க முடிவு பண்றாங்க. அவரு வேற யாருமே கிடையாது, நம்ம வரதனோட அப்பா கத்தார் தான் இந்த மூத்த குடியோட முதல் பையன். ஆனா சட்டப்படியும் நிபந்தனை புக்கு படியும் அந்த பதவி சௌரியங்க குரூப்புக்கு தான் போகணும். இப்போ சௌரியங்க குரூப் எல்லாம் தீத்து கட்டலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த மூத்த குடியோட பையன் ஒரு முடிவு பண்றாரு. சோ அதனால சௌரியங்க குரூப் எல்லாத்தையும் சரமாரியா அன்னைக்கு நைட்டே, நைட்டோட நைட்டா குழந்தை குட்டின்னு யாரையுமே பார்க்காம எல்லாத்தையும் ஒரு உயிர் கூட மிச்ச வைக்காம கொல்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த கான்சர் பகுதியை சுத்தி வட்ட வடிவிலான சுவர் ஒண்ணு எழுப்புறாரு. அந்த சுவரை தாண்டி யாருமே வரவும் கூடாது, போகவும் கூடாது அப்படின்றதையும், அந்த சுவத்துக்கு பின்னாடியும் சரி முன்னாடியும் சரி நிறைய ராணுவ வீரர்கள் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி இருக்கிற கன்ஸ் எல்லாம் கொடுத்து நிக்க வைக்கிறாரு. இப்போ இந்த கான்சர் பகுதிக்கு 8 காப்பாளர்கள் வேணும். அதுல 5 காப்பாளர்கள் கனியர் பழங்குடியை சேர்ந்தவங்களாகவும் 3 பேர்த்த தன்னோட சொந்தக்காரங்களில் இருந்தும் நிக்க வைக்கிறாரு. இப்படி வருஷங்கள் பல போகுது. இப்போ செல்வங்கள் எல்லாமே பெருசாகி போன காரணத்தினால இந்த கான்சர் பகுதியை விட்டு இதுவரைக்குமே இவரு ஊரை விட்டு தாண்டது கிடையாது. ஆனா இப்போ முதல் முறையா இந்த கான்சர் பகுதியை விட்டு அவரு வெளியே போக போறதா ஒரு முடிவெடுக்கிறாரு. அதுக்கு பதிலா தன்னோட பொண்ணு ராதா அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களை இந்த கான்சர் பகுதியை பாத்துக்க சொல்லிட்டு போறாரு. அதோட தனக்கு ஒரு கடைசி ஆசை இருக்கிறதாவும், அந்த கடைசி ஆசை என்ன அப்படின்னா, இது வரைக்குமே தன்னோட கீப்புக்கு பிறந்த பையன் வரதனை இங்க அரியணையில உட்கார வச்சது கிடையாது. இப்ப முதல் முறையா என்னோட ஆசை கிணங்க இந்த அரியணையில அடுத்து வரதன் தான் உட்காரணும் அப்படின்ட்டு கத்தார் சொல்லிட்டு ஊருக்கு கிளம்பி போயிடுறாரு. கத்தார் கிளம்பி போன உடனே இந்த கான்சர் பகுதியில பலவிதமான பிரச்சனைகள் நடக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேங்கையும் ஒவ்வொருத்தரா சுட்டு சுட்டு கொண்டுறாங்க, எல்லாத்தையும் சரமாரிய வெட்டி வீசுறாங்க. வரதன் தான் அடுத்த அந்த அரியணையில ஏற போற அரசன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே வரதன் எதிர்க்கிறதுக்காக அங்க இருக்கிற காப்பாளர்களும் துரைமார்களும் முடிவெடுக்கிறாங்க. அதனால சின்ன சின்ன பலவீனமா இருக்கிற எல்லாத்தையும் சாகடிச்சிட்டு இப்ப வரதனையும் சாகடிக்கிறதுக்காக முன்னாடி நின்னுகிட்டு இருக்கும் போது இப்போ அந்த கான்சரோட சிட்டில இருந்து ஒரு பெல் சவுண்ட் ஒண்ணு கேக்குது. அந்த பெல் அடிச்சது கத்தாரோட முதல் பொண்ணு ராதா. அங்க இருக்கிற காப்பாளர்கள் துரைமார்களுக்கு மட்டும் இல்லாம ராதாவுக்குமே வரதனை கொல்லணும் அப்படின்றதான் ஆசை. ஏன்னா தன்னோட அப்பாவோட கீப்புக்கு பிறந்த பையன் தானே வரதன். சோ அதனால அவனை கொல்லணும் அப்படின்ற வெறி மனசுல இருந்தாலும் தன்னோட அப்பா தன்னை நம்பிதான் கான்சரை விட்டுட்டு போயிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சதுனால அவங்க எந்த ஒரு முடிவுமே எடுக்காம ஊர்ல பலவிதமான சண்டைகள் நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, கொல்றாங்க அப்படின்னு தெரிஞ்சதுனால இந்த கான்சர்ல சீஸ் ஃபயரையும் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இந்த சீஸ் ஃபயர் எதுக்காக அப்படின்னா, ஊருக்குள்ள இனிமேல் யாருமே எதுக்காகவும் விட்டக்கூடாது, கொல்லக்கூடாது
அப்படின்றதுனால இந்த சீஸ் பயரை இவங்க தலைமையில் நின்று அறிவிச்சதுனால இந்த தலைமையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த உரிமை கிடையாது, அதை எதிர்க்கிறதுக்கு கீழே இருக்கிற காப்பாளர்களுக்கும் துரைமார்களுக்கும் உரிமை இருக்கு. சோ அதனால இவருக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாரும் இப்போ அந்த சீஸ் பயருக்கு எதிராக ஒரு ஓட்ட போடுறாங்க. சோ அதனால இன்னும் 9 நாள்ல இந்த சீஸ் பயருக்கு உண்டான ஓட்டிங் நடக்க போகுது. ஓட்டிங் நடக்கிறதுக்கு இன்னும் 9 நாள் இருந்தாலும் அதுக்குள்ள இந்த துரைமார்களும் காப்பாளர்களும் வெளி மாநிலங்களில் இருந்தும் வெளி நாட்டில் இருந்தும் பலவிதமான அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்கிற கன்னையும் நிறைய படைபலத்தையும் உள்ள இறக்குறாங்க. எதுக்காக அப்படின்னா, சப்போஸ் சண்டைகள் நடந்தது, உயிர் சேதங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை தற்காத்துக்கிறதுக்காகவும் அவங்க சைடு இருக்கிற பலத்தை நிரூபிக்கிறதுக்காகவும் வெளி மாநிலங்களில் இருந்தும் வெளி நாடுகளில் இருந்தும் பலவிதமான படைகளையும் அட்வான்ஸ் டெக்னாலஜி கன்ஸையும் இறக்குறாங்க. இப்படி மத்தவங்க எல்லாம் இவ்வளவு படைபலத்தை இறக்கிட்டு இருக்கும் போது அந்த கான்சர் பகுதியை ஃபுல்லா நிரம்பி வளைஞ்சுகிட்டு இருக்கும் போது நம்ம வரதன் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் இல்லையா. பரபரப்பா போயிட்டு இருந்தாலும் இன்னும் வரதன் எந்த ஒரு முடிவுமே எடுக்கல. அவருக்கு ஆதரவா எந்த ஒரு படையுமே அவரு திரட்டாம இருக்காரு. இப்போ தன்னோட படையை கூட்டிட்டு வரதுக்காக வரதன் ஒத்த காரில ஒரே ஒரு சீட்டை மட்டும் காலியா வச்சுக்கிட்டு கிளம்பி போறாரு. வரதாவோட நம்பிக்கைக்கு பாத்திரமான தன்னோட உயிர் நண்பன் தேவாவை மீட் பண்ண போறாரு. அங்க தேவா கிட்ட போயிட்டு ஹெல்ப்பும் கேட்க, இப்ப அம்மா வந்து இதுக்கு ஒத்துக்க வாங்கலாம் மாட்டாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் நம்ம வரதனுக்கும் இருக்கு. இப்போ ஹீரோ தேவாவோட அம்மாவும் வரதா கூட தேவா போறதுக்கு ஒத்துக்கிறாங்க. இப்போ தேவாவை கூட்டிட்டு கான்சர் பகுதிக்கு வராரு வரதா. இப்ப இந்த கான்சர் பகுதியில என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, இந்த 8 காப்பாளர்கள் இருக்காங்க இல்லையா, அதுல ஒரு காப்பாளரோட பையன் காம பிசாசு அங்க இருக்கிற ஒரு டிரைபல் குரூப் ஒன்னு இருக்காங்க, அங்க இருக்கிற லேடிஸ் மட்டும் பர்டிகுலரா சூஸ் பண்ணி ரேப் பண்ணி கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் எப்படின்னா, பட்டத்தை வானத்துல பறக்க விட்டு பட்டத்தை அறுத்து விட்டு அந்த பட்டம் யாரோட கூரையில போய் விழுகுதோ அந்த கூரைக்குள்ள எந்த லேடிஸ் இருக்காங்களோ அந்த லேடிஸ ரேப் பண்ணி கொலை பண்றான். இப்படி பலவிதமான டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த காப்பாளரோட பையன் வரதன் ஒரு கீப்புக்கு பிறந்த பையன். சோ அதனால அங்க இருக்கிற பெரிய மன்னர் வகையாரை சேர்ந்தவங்க எல்லாரும் வரதனை வந்து ரொம்பவே அடிமையா தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அடிமையா நடத்துறது மட்டும் இல்லாம அவரை ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. காப்பாளர்களோட அடியாட்கள் வந்தா முட்டி போட சொல்றதும் அசிங்கப்படுத்துறதும் கையை கட்ட சொல்றதும் அப்படின்னு பலவிதமான டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வரதனை. ஆனா இந்த விஷயம் எல்லாம் தேவாக்கு பிடிக்கல. ஆனாலும் வரதன் அமைதியா இருக்க சொன்ன காரணத்தினால தேவாவும் அமைதியாவே இருக்கிறாரு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த காப்பாளரோட பையன் ஒரு காம பிசாசு இருக்கான் இல்லையா, இப்ப மறுபடியும் திகேடுதல் வேட்டையில இருக்கான். இப்ப பட்டத்தை கட் பண்ணி விடுறா, அந்த பட்டம் பறந்து போகுது, ஒரு கூரையின் மேல விழுகுது. அந்த கூரைக்குள்ள இந்த டிரைபல் குரூப்பை சேர்ந்த ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணு யாரு அப்படின்னா, இந்த டிரைபல் குரூப்புக்கே சாமியா இருக்காங்க, அவங்க தான் கடவுளை வழிபட்டுகிட்டு இருக்காங்க. இப்ப அந்த பொண்ணு வெளியே வராங்க. அட் த சேம் டைம் இந்த பக்கம் கையை கட்டிக்கிட்டு தேவாவும் வரதாவும் வரதோட ஆட்கள் எல்லாரும் நின்றுகிட்டு இருக்காங்க. இப்ப அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்தது மட்டும் இல்லாம இன்னும் 5 நிமிஷத்துல அந்த பொண்ணை மங்களகரமா ரெடி பண்ணி வேட்டைக்கு ரெடி பண்றாங்க. அதாவது இந்த காம பிசாசோட வேட்டைக்கு. அது வரைக்கும் கையை கட்டிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த இப்ப வேதா இப்ப முன்னாடி துணிஞ்சு போயிட்டு அவங்களோட அடியாட்கள் எல்லாத்தையும் சுக்குநூறா எல்லாத்தையும் சர மாதிரியே வெட்டி கொள்றாரு. அவங்கள மட்டும் வெட்டி கொண்டது மட்டும் இல்லாம அந்த காம பிசாசோட தலையும் வெட்டி வீழ்த்துறாரு. இப்போ கான்சரோட அரியணைக்கு முன்னாடி கையில் ரெண்டும் சங்கிலியால் கட்டப்பட்ட நிலைமையில வரதனும் வேதாவும் இருக்காங்க. தன்னோட பையனை கொன்னவன கொல்றதுக்குண்டான எல்லா உரிமையும் இந்த நிபந்தனை முக்கு மூலமா காம பிசாசோட அப்பாக்கு இருக்குது. அவரும் கையில கத்தி எடுத்துக்கிட்டு தன்னோட பையன் சாவுக்கு காரணமான வரதனை கொல்லலான்னு வராரு. இப்போ தேவாவும் அவர்கிட்ட போயிட்டு, நான் தான் கொலை பண்ணேன்னு, உங்களோட பையனை என்னோட ரெண்டு கையால தான் கொலை பண்ணேன், என்ன நீங்க சாவனீங்க, வரதனை விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. ஆனா அது எதுவுமே காம பிசாசோட அப்பா கேட்டுக்கிற மாதிரி இல்ல. இப்போ வரதனோட பக்கத்துல போயிட்டு அவனோட தலையை வெட்டலான்னு போகும்போது வரதன் பக்கத்துல இருக்கிற படைவீரர்களோட கத்தி எடுத்து அந்த காம பிசாசோட அப்பாவோட தலையும் வெட்டி வீழ்த்துறாரு. இப்போ வரதனையும் தேவாவையும் ஜெயில போட்டுறாங்க. இந்த சீஸ் ஃபயரை ரத்து பண்றதுக்கு உண்டான ஓட்டிங் இன்னைக்கு நடக்க போகுது. துரைமார்கள் காப்பாளர்கள் அவங்களோட ஓட்ட போட்டு முடிச்சிட்டாங்க. இன்னும் ஒரே ஒரு ஓட்டு மட்டும் தான் மிச்சம் இருக்கு, அது நம்ம கத்தாரோட ஓட்டு. இப்போ வெளிநாட்டுக்கு போனவர் இப்போ இந்த கான்சருக்கு திரும்பி வந்துட்டாரு, அவரோட ஓட்டையும் போட்டுட்டாரு. தராசுல ரெண்டு பக்கத்துல ஒரு பக்கம் எதிர்ப்பும் இன்னொரு பக்கம் ஆதரவும் இருக்கு. இப்போ ரெண்டுமே சரிசமமா இருந்த காரணத்தினால வரதன் அவரோட ஓட்ட போட்டா மட்டும்தான் கம்ப்ளீட் பண்ண முடியும். சோ இப்போ வரதன் யாருக்காக ஓட்டு போட போறாரு, ரத்து பண்றதுக்காகவா இல்ல ஆதரிக்கிறதுக்காகவா அப்படின்னு நம்ம ஆர்வமா பாத்துட்டு இருக்கிற மாதிரி அங்க அந்த அரியணையில உட்கார்ந்து இருக்க கத்தாரும் பாத்துக்கிட்டு இருக்காரு. இப்போ வரதன் எடைமேடிக்கு வராரு, தன்னோட ஓட்ட போட போறாரு. கத்தார் கூட இந்த சீஸ் ஃபயரை ஆதரிக்கிறதுக்காக போட்டாரு, ஆனா தன்னோட ஓட்டை எதிர்க்கிறதுக்காக போட்டு இப்போ 12:00 இருந்து வரதன் போட்ட ஓட்டு காரணத்தினால சீஸ் ஃபயர் ரத்து செய்யப்படுகிறது அப்படின்னு அரியணையும் வெளியிட்டுறாங்க. இப்போ கான்சர்ட்டுக்குள்ள பல சண்டைகள் போய்கிட்டு இருக்கு, நிறைய இறப்புகள் ஏற்படுது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரை சரமாரிய வெட்டி கொள்றாங்க, ஷூட் பண்ணி கொள்றாங்க, ஒவ்வொருத்தரும் இறந்து போறாங்க. அதோட நம்ம வரதனையும் வேதாவையும் கொல்றதுக்காக அந்த 8 காப்பாளர்களும் முயற்சி பண்றாங்க. இப்போ எல்லாத்தையும் வெட்டி வீழ்த்திட்டு வரதனும் வேதாவும் தனிச்சு நின்றுகிட்டு இருக்காங்க. சரி, இப்போ எல்லாத்தையும் வெட்டி வீழ்த்திட்டாங்க வரதனும் வேதாவும், இப்போ என்னடா நடக்க போகுது அப்படின்னு நம்ம பாத்துக்கிட்டு இருக்கும் போது இப்போ அந்த கான்சரோட தலைநகருக்கு ஹெட்டா இருக்கிற நம்ம கத்தார் இருக்காரு இல்லையா, அவர் ஒரு 3 காரணத்தை சொல்றாரு. அந்த 3 காரணமும் என்ன அப்படின்னா, முதல் காரணம் நம்மளோட அரசை கவிழ்க்கிறதுக்கு ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அது நம்ம மன்னர் வகையறவை சேர்ந்தவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய வெப்பண்டிலே நடந்திருக்கு. அந்த வெப்பண்டில் நம்மளோட அரசை கவிழ்க்கிறதுக்காக நம்மளோட மன்னர் வகையறவை சேர்ந்தவங்களே புக் பண்ணிருக்கிறதாகவும் அந்த வெப்பன்ஸ் எல்லாமே நம்மளோட கான்சருக்கு வந்திருக்கிறதாகவும் ஒரு தகவல் கிடைச்சுதான் இந்த கத்தார் கான்சர் நாட்டை விட்டு வெளியே போயிருக்கிறாரு. இப்ப 3வது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கான்சர் தலைநகரையே சுத்தி ஒரு பெரிய அரண் அமைக்கப்பட்டிருக்கு, ஒரு பெரிய சுவர் எழுப்பப்பட்டிருக்கு. அந்த சுவர் எதுக்காக, யாருக்காக அப்படின்னா, இதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன், ஆதி பழங்குடியில 3 குடிகள் இருந்தாங்க. அந்த
அந்த மூணு குடியில சௌரியங்க குடியில இந்த கத்தார் வந்து எல்லாத்தையும் இரவோடு இரவா குழந்தை குட்டி பெண்கள்னு யாரையுமே பார்க்காம சார மாதிரியே எல்லாத்தையும் கொன்றுப்பாங்க. அதுல சில பசங்களை மட்டும் உயிரோட தப்பிச்சிருப்பாங்க. அந்த பசங்கள்ல ஒருத்தர் தான் இவர் உயிருக்கு உயிரா நம்பிக்கிட்டு இருக்க அவரோட பொண்ணு இருக்காங்க இல்லையா ராதா, அவங்களோட புருஷன் தான் இந்த சௌரியங்க குரூப்பை சேர்ந்த ஒருத்தன். அவனும் தன்னோட அரச கவிழ்க்கறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற ஒரு பெரிய உண்மையை இப்ப கத்தார் சொல்றாரு. அதோட அந்த சௌரியங்க குரூப்ல இருந்த நிறைய பசங்கள்லாம் இதே மாதிரி தப்பிச்சிருக்கிறதாவும் அந்த பசங்கள்ல ஒருத்தன் தான் இந்த சௌரியங்க தலைவரோட பையன். அந்த பையன் இப்ப உயிரோடு இருக்கிறதாவும் அவன் தான் உன்னை கொல்ல போறா அப்படின்ற ஒரு உண்மையும் இந்த சௌரியங்க குரூப்பை சேர்ந்த இன்னொரு படையாளி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த பையனை தான் நாங்க ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்தோம், ஆனா அவனே இந்த கான்சர்க்குள்ள அடியெடுத்து வச்சான். அவன் அடியெடுத்து வச்ச அடுத்த நொடியிலிருந்து பல புரட்சிகள் இந்த கான்சர்ல நடந்தது. அதுல பல இறப்புகளுக்கு இவன் தான் காரணமா இருந்தா. முக்கியமா பெரும்புள்ளிகளோட எல்லா தலையும் இவன் தான் வெட்டி வீழ்த்தனா. எங்களோட தலைவனோட பையன், அவ வேற யாருமே கிடையாது. வரதை அவனோட சின்ன வயசுல ஒரு கனையாளிய தூக்கி எறிஞ்சான் பாத்தீங்களா, அந்த கலையாணியா அவனோட உயிர் நண்பனை காப்பாத்துறதுக்காக தூக்கி எறிஞ்சான். அந்த உயிர் நண்பன் வேற யாருமே கிடையாது, எங்க சௌரியங்க குரூப்போட தலைவனோட பையன் தான் இந்த வேதா. அவன் தான் அவனோட தலையை வெட்டி வீழ்த்த போறான் அப்படின்றதையும், இந்த கான்சாரியை வெட்டி வீழ்த்தனது மட்டும் இல்லாம தீயோட வச்சு கொளுத்த போறான் அப்படின்றதையும், இந்த கான்சாருக்கு அவன் தான் தலைவனாக போறான், இந்த அரியணையில அவன் தான் உட்கார போறான், இந்த அரியணைக்கு சொந்தக்காரனே இந்த வேதா தான் அப்படின்றத இந்த சௌரியங்க குரூப்ல சேர்ந்த ஒரு படையாளி சொல்லிக்கிட்டு செத்துறான். இப்படி பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் வேதா தான் இந்த அரியணைக்கு சொந்தக்காரனா இருக்கும் போது வேதா இன்னொரு வாக்கு கொடுத்திருக்கான் வரதனுக்கு. அந்த அரியணையில உன்னை உட்கார வைப்ப அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாம இப்போ பல பிரச்சனைகளுக்கு இந்த அரியணை காரணமா இருக்குது இல்லையா. இதுல இன்னும் சர்ப்ரைஸ் ஃபேக்டர் என்ன அப்படின்னா, இந்த சௌரியங்க குரூப்ல இருந்து தப்பிச்சு போன சின்ன சின்ன பசங்களா இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் இப்போ வெளியே இந்த அரியணையில எதிர்க்கிறதுக்காகவும் இந்த அரியணைய கொளுத்துறதுக்காகவும் ரெடியா இருக்காங்க. அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுது, வேதா அந்த அரியணையில உட்கார போறானா, இல்ல சௌரியங்க குரூப்பை சேர்ந்தவங்க எல்லாரும் அந்த அரியணையை தீயிட்டு கொளுத்த போறாங்களா, இந்த கான்சர் தலைநகரத்தையே வெட்டி வீழ்த்த போறாங்களா அப்படின்றது எல்லாத்தையும் இதுக்கு மேலதான் நம்ம பார்க்க போறோம். இதுல இன்னுமே சர்ப்ரைஸ் ஃபேக்டர் என்ன அப்படின்னா, தான் ஒரு சௌரியங்க குரூப்பை சேர்ந்தவ அப்படின்றதே வேதாக்கு தெரியாது. அப்படி இருக்கும் போது தெரிஞ்சதுன்னா என்ன சம்பவங்கள் எல்லாம் நடக்கும் அப்படின்றது எல்லாத்தையும் இதுக்கு மேல பார்ட் 2ல சொல்ல போறாங்க. இந்த கதை எல்லாமே 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. இப்போ 7 வருஷம் கழிச்சுதான் கிருஷ்ணகாந்தோட பொண்ணு இந்தியாக்குள்ள வந்திருக்காங்க. அவங்களை காப்பாத்துறதுக்காக தான் வேதா வந்து போராடிட்டு இருந்திருக்கான். இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும் போது நம்ம வேதாவும் வரதாவும் ஒன்னா தான் இருந்தாங்க. ஆனா 7 வருஷம் கழிச்சு இப்ப காமிக்கும் போது வேதாவும் வரதாவும் பரம எதிரி மாதிரியும் பகையாளி மாதிரியும் காமிச்சிருக்காங்க. அப்படி அந்த 7 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சாகணும். கிருஷ்ணகாந்துக்கு எதுக்கு நம்ம வேதா வந்து வாக்கு கொடுத்தாரு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுக்கணும். பலவிதமான சர்ப்ரைஸ் ஃபேக்டர் எல்லாமே பார்ட் 2ல தான் சொல்ல போறாங்க. இந்த கதை எல்லாத்தையும் மைம் கோபி கிருஷ்ணகாந்தோட பொண்ணு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் பார்ட் 2ல என்னதான் நடக்க போகுது அப்படின்றது. சரி இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த பார்ட் 1ல இவ்வளவு சம்பவங்கள் நடந்திருக்கு, இந்த சம்பவங்கள் எல்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு கனெக்ட் ஆச்சு, எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. நம்ம சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்திருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படி நான் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணட்டும். இந்த படத்தை பத்தின கருத்துக்கள் உங்களுக்கு ஏதாவது இருக்குது, இல்ல நான் சொன்ன விதத்தை பத்தியும் இல்ல உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் புரியல அப்படின்னாலும் மறக்காம அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நான் ரிப்ளை பண்றேங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோல உங்களை மீட் பண்ற வரைக்கும் until then signing off. நான் உங்க வீட்டு குமாரே. டாடா பாய்.